பாய் பெஸ்டி கூட வச்சுக்கோங்க, இந்த அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு சுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்கலாம் நம்ப என்ன பாத்தீங்க, நல்லா நடிப்பாங்க ஆனா பின்னாடி வேற ஏதாவது வேலை பாப்பாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் வேணா ப்ரோ, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வேணும் ப்ரோ. ப்ரோ அவன் பிளே பாய் ப்ரோ, அவன்கிட்ட போய் என்ன ப்ரோ கேக்குறீங்க ப்ரோ? ஒன்னெல்லாம் வச்சிருந்தா நம்ப முடியாது ப்ரோ. நீங்க நம்பல, நான் இந்த காலேஜ் வெளியே போய் பாருங்க, காலைல ஒருத்தன் கூட்டு வந்துடுவான், ஈவினிங் ஒருத்த பிக்கப் பண்ணு போவான் ப்ரோ. பொண்ணு கிட்ட பேச கூட எல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாருமே சிஸ்டர்ஸ். உனக்கு வரப்போற பொண்ணு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உனக்கு? பொண்ணா இருக்க கூட ஆதன் டிவில ஆதன் மேட்ரு பண்ணி ஏதாவது ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரக்கு அடி கூட தம் அடி கூட அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுவாங்க இவங்க, அதுக்கு முன்னாடியே பண்றாங்க. வைட்டா இருக்கணும், பை பெஸ்டிஸ் சேர வரக்கூடாது. பீடு வச்சிருக்க பசங்க உங்களுக்கு பிடிக்குமா? இப்ப நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க. நம்ம கலரை பார்த்தாலே பொண்ணு வந்துடும் ப்ரோ, தாடி இருந்தாதான் மேட்டரானா. எஸ்டிஎன்பி வைஷ்ணவா காலேஜ். நடக்கும் ப்ரோ, காலைல ஒருத்தன் கூட்டு வந்துடுவான், ஈவினிங் ஒருத்த பிக்கப் பண்ணு போவான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்க, லவ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். பாய்ஸ் வந்து இப்படி எல்லாம் இருந்தா அவங்களை பிடிக்கும் அப்படின்னு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவங்களா இருக்கட்டும், போறோம். ஒரு ஃப்ரெண்டா இருந்தா போதாதா? எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் அது ஒண்ணு வந்துருச்சுன்னா எதுக்கு? எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமலே வளர்ந்துடலாம்ல. டக்குன்னு வந்து பேசினா ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட். எனக்கு வந்து ஒரு டஸ்கி ஃபேஸ் பவி டீச்சர் மாதிரி வீட்டில் அதை காமிக்காம இருந்தா சரி, சிறப்பாக கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். ஒரு டுவெல்த்து படிச்சிருந்தா கூட போதும், பட் ஆனால் ஜென்ரல் நாலேஜா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நமக்கு ஒரு சப்போர்ட்டரா இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன்லயுமே வந்து என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரக்கு அடி கூட தம் அடி கூட அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் லிமிட்டடா இருக்கணும். பசங்க வந்து ட்ரிங்க் பண்ணாங்கன்னா அவங்க மனசுல இருக்க உண்மையை வந்து சொல்லதா சொல்லுவாங்க, அந்த டைம்ல கூட எனக்கு தான் கால் பண்ணி பேசணும், வேற பொண்ணு கால் பண்ணி பேசக்கூடாது. அப்படி ஒரு மனசுல உண்மையை வச்சிருந்தானா அவன் போதும் எனக்கு. இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு கை கொடு கை கொடு. உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? அப்படி நம்ம வெச்சிட்டு நடக்கலனா கஷ்டமா இருக்கும்ல, சோ அதனால எதுவும் இல்ல, நல்லவனா இருந்தா போதும். நீங்க சிங்கிளா கமிட்டடா? கமிட்டடுங்க. நீங்க கமிட் ஆறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இப்பலா வரணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ல? பொண்ணு நல்ல பொண்ணா, நமக்கு உண்மையா இருந்தா போதும், அது மேல எதுவும் எதிர்பார்த்தது இல்ல. நான் பல பேர் ஏமாத்திட்டு வாழ்ற இடத்துல ஒரு பொண்ணு உண்மையா இருக்கல உங்களுக்கு. உனக்கு வந்து உன்னோட ஆள் வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ஏதாவது இருக்கா? நல்லா இருந்தா போதும் பொண்ணு, எந்த பையனும் பாக்காத இருந்தா போதும் அவள்தான். அதே மாதிரி எனக்குன்னு ஒருத்தர் இருப்பா, அவளை தேடி கண்டுபிடிப்பேன். யார் இந்த டிராவல் ஆவாயா பாக்குறது? பொம்பளை புரோக்கர் மாதிரி இருக்கா? 96 2K கிட்ஸ் யார் பெஸ்ட் நினைக்கிறீங்க?
பியர்டு வச்சிருக்க பசங்க உங்களுக்கு பிடிக்குமா இல்ல பியர்ட் இல்லாம முழுக்குன்னு இருப்பாங்களா அந்த மாதிரி பசங்களை பிடிக்குமா? பியர்ட் தான், எனக்கும் பியர்ட் தான். இப்ப நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க. நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நாங்களே தாடி தான் வளர்த்து வச்சிருக்கோம், ஆனா எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்குது. ட்ரிம் பண்ணிட்டேன் நான் இப்பதான் தாடி வச்சிருந்து, ஆனா நானே கஷ்டப்பட்டு ஏதோ என்னெல்லாம் தேய்ச்சி வளர்த்துன்னு இருக்கேன். அப்படின்னு இல்ல, பொண்ணுங்களுக்கு வந்து கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, செகண்டரி தான் லுக் தான். இன்ன ஒரு அடக்கமான பொண்ணு சாத்விகம்பா. பியர்ட் பாய்ஸ் வெர்சஸ் பியர்ட்லெஸ் பாய்ஸ், இந்த ரெண்டு பேருக்கு வந்து யார பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? பியர்ட் பாய்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆ, பியர்ட் வச்சிருந்தா நல்லா இருக்கும். உண்டா நீங்க வச்சிருக்கீங்க, மஜாவா இல்லையா? நீங்க அதான் அது மாதிரி தான். பியர்ட் பாய்ஸ் தானா? பியர்ட் தான் ப்ரோ, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். பியர்ட் வந்து மேன்லியா இருக்கும். தாடிலாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன? நான் ஒரு நானும் 4 வாட்டி சேவ் பண்ணிட்டேன், எதுவும் துளுக கூட மாட்டேது. என்னென்ன முயற்சிகள் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் எதுவுமே முயற்சி பண்ணலாம், அதுவா வளர்த்தோம் ப்ரோ. நான் என் கலருக்கு வளர்ந்தாலும் லைட்டாக தான் தெரியும். நம்ம கலரை பார்த்தாலே பொண்ணு ஓய்ந்துடும் ப்ரோ. தாடி இருந்தால் தான் மேட்டர், நான் கருப்பு ப்ரோ, அதுவே போதும் நம்மளுக்கு. உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? வளர மாட்டேதே, வளர்ந்தா தானே கொஞ்சம் சந்தோஷமா சொல்றதுக்கு. ட்ரைலாம் பண்ணல, அதுவே வளர்ந்துருச்சு. நீங்க எல்லாருமே வந்து சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள். சிங்கிள் தானா? கமிட்டடா. சிங்கிளா இருக்கனால என்னெல்லாம் நீங்க சந்தோஷப்படுறீங்க? இந்த மாதிரி நிறைய காலேஜுக்கு வரலாம், பார்க்கலாம். கமிட்டடா இருந்தா பார்க்கவே விட மாட்டாங்க. சீக்கிரம் தூங்கிடலாம் நான் நைட்டு. என்னன்னா அவனை மாதிரி விடிய விடிய 5 மணி வரைக்கும் பேசுறானுங்க போனு. அர்ஜென்டா ஒரு கிஸ் வேணும். கமிட்டடா இருக்கிறதுனால என்னன்னா, நான் அது ஒரு ஃபீல்ண்ணா, தனி ஃபீல்ண்ணா, அது லெவலில் இருக்கணும், கெத்தா இருக்கணும். ஃபோன் பண்ணி அவள் தான் எங்க இருக்காங்க, அந்த சண்டை வரும், சண்டை வரும், ஜாலி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ண முடியாதுண்ணா. சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட். என்னைக்காவது வந்து கமிட் ஆகிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கீங்களா? கண்டிப்பா ப்ரோ, அடிச்சிருக்கோம் ப்ரோ. அதெல்லாம் நம்மளே சேர்ந்து கெட்டு விட்டுனோம், ஃப்ரெண்ட் லவ் பண்ண விட கூடாது.